கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுடையதாக இந்த மூன்று நாளுக்கு ஜெப கூடுகை நம்மளுக்கு ஆசீர்வதி தரும்படி நம்ம ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, கர்த்தாவே, இயேசப்பா, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, போதுக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. இந்த உபாச நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வதி தரும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உபாச நாட்களில் ஒன்றும் கிட்டிச்சேர மண்டிச்சேர கர்த்தாவே முற்றிலுமா நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப கூடை கர்த்தாவே சபை யாருக்கும் எங்களுடைய சபை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கு அம்மாவும் கர்த்தாவே நீ ஆசீர்வதி தரும்படி ஜெபிக்கிறோம். ஏசப்பா அம்மாவும் ஐயா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா பலப்படுத்தும் சகாயம் பண்ண உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை கொண்டு உங்க ஜனத்தை எப்படி ஏசப்பா தேற்ற முடியுமோ ஆண்டவரே நீரேசப்பா நிறைவா சம்பூர்ணமா தேற்ற முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெப கூட எங்களை ஆசித்தாரோ ஆண்டவரே. இந்த திருந்த நேரத்திலும் கர்த்தாவே முன்னோம் ஆண்டவரே, எங்களை பாவங்களை குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னித்து இந்த ஜெப கூட எங்களுக்கு ஆசிர்வதித்து ஆண்டவரே ஆசிர்வாதமாய் மாற்றத் தர முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழிநடத்த எங்களை பரிசுத்தப்படுத்த முடியா ஜெபிக்கிறோம். உண்ணோமை கிட்டி சேர மண்டிச்ச எங்களுக்கு உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பரிசுத்த பாதையிலே நடத்தும் சாமி. இந்த நாள் முழுது ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் சாமி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம பாஸ்டர் அம்மா நம்ம ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடல்களை பாடி நம் கர்த்தரை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துவோம். இந்த நாளுடைய ஜெப வேளைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. உண்மையாய் அவரை தேடுகிற வேளையில் அவர் நிச்சயமாகவே நமக்கு சகுமாய் வந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு ஹல்லேலூயா நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசை அவரின் ஆத்மாவுக்கு ஆனந்தமான ஆசைகளுடன் ஆண்டவர் இயேசு போல யாருமே இல்லையா. ஹல்லேலூயா, ஆமீன். இயேசுவல்லால உலகத்தில் வேறு யாரும் நமக்கு இன்பம் இல்லை, வேறு எந்த இன்பமும் இல்லை. ஹல்லேலூயா, அவர் ஒருவரே நமக்கு இன்பமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பாடுவோமா. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவரின் ஆத்மாவுக்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவரின் ஆத்மாவுக்கே. ஆனந்தமான ஆசைகள் அருளும், ஆனந்தமான ஆசைகள் அருளும். ஆண்டவரே அருமில்லையே, சியோனில்
தேவனின் சந்நிதி ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம் இயேசுவல்லா இயேசுவல்லா இன்னும் நீகத்தில் வேறு இங்கும் இல்லை இயேசுவல்லா இயேசுவல்லா அல்லாமல் நமக்கு வேறு இன்பம் இல்லை. ஹாலலூயா. அழகியின் தாழ்வு நடப்பவரை ஹாலலூயா. பலத்தின் மேல பல நடைய செய்து தேவ சன்னதியில் காணப்பட செய்கிற அந்த வல்லமை நாட்களிலே கூடுதலாக நாம் அனுபவிப்போம். அழுகையின் பழத்தாக்கை அவர் நீரூற்றாக மாற்றுகிற தேவன். ஹாலலூயா. வாழ்நாளெல்லாம் கழிகுந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபியா. இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபினால் என்னை திருப்தியாக்குங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்குங்க. ஆண்டவர் அருமையான சங்கீதம் இந்த வேளையிலே யமோசியின் சங்கீதம் என்று நம்பப்படுகிறதுனா அந்த சங்கீதத்தில் நம்ம காண்கிறோம். நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்கும். பரிசுத்தவனுடைய ஜபந்தான், தவறான ஜபம் அல்ல. ஒருவேளை துன்பத்தை இந்த நாட்களில் அதிகமாய் கண்டிருப்பீர்கள். நான் கடந்த நாட்களில் அதுக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்கப்பா என்று சொல்லி அப்பா முகத்தை நோக்கி பார்ப்போம்மா. ஹாலேலூயா. ஆமென். காலிதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் களி குறைந்து மகிழும்படி வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால் புகலிடம் வீரி பூமியிலே அடைக்கலம் வீரி நாள் முழுதும் நல்லவரே
நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கழிகொண்டு மகிழும்படி விருத்தியாக்கோ கிருபையினால் காலை தோறும் கழிகொண்டு மகிழும்படி கோபம் கிருபையினால் செய்யும் செயல்கள் செம்மைப்படுதும் செயல்கள் அனைத்திலும் வெற்றித்தாரும் செய்யும் செயல்கள் செம்மைப்படுதும் செயல்கள் அனைத்திலும் வெற்றித்தாரும் நல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் ஆமே நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தரோடு இணைந்து காணப்பட உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படியால் இந்த ஒரு அருமையான கோரஸை நாம் பாடுவோம். Blessed be the name of the Lord. Devani namathike thudi undagattum. Devani namathuke thudi undagattuvi. Devani namathuke unarari. Devani namathuke நிறைவை சம்பூர்ணமாய் அனுபவிக்க ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை வேணுமே. கட்டளையிடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மூன்றாம் நாள் ஜெப தியான வேலைக்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களது ஜெப குறிப்புகள் உங்களுக்கு நம்முடைய புலனக்குழுவில் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து அந்த ஜபக்குறிப்புகளுக்காகவும் இன்னும் உங்களுக்கு கர்த்தர் பாரப்படுத்துகிற ஜபக்குறிப்புகளுக்காகவும் நீங்கள் ஜெபிச்சு கொண்டுருங்க. உங்கள் ஜபம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நம்ம ஜபிக்கும்போது பிரியமானவர்களே, அந்த ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தருடைய ஒரு கிரியை நடக்குது. நம்ம ஜபிக்கும்போது அது நடக்கும். இப்போ நம்ம ஜபிக்கிறோம், ஒவ்வொரு நாள் நம்ம ஜபத்தில் பெருகணும். நம்ம சபை மூலமாக உலகளாவிய அளவில் இன்றைக்கு ஒரு அநேகருக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி, வாலிபர் நாளில் இயேசுவை கண்டேன். ரொம்ப சவாலாக ஒரு சேலஞ்சாக அந்த ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கும் அது பயன் தரணும். அதை
நெறியாளராக மாடரேட்டராக இருக்கிற சிஸ்டர் ஹெப்சி, அவங்களுக்கு உதவியாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சிஸ்டர் கேசியா, மற்றும் அதை ஹோஸ்ட் பண்ணுறக்கு மீடியாவில் ஹெல்ப் பண்ணுற அருமையான தம்பி மரியப்தா டேனி, இங்கே எடிட் பண்ணுற தம்பி விஜய், இன்னும் அதற்கு எந்தெந்த விதத்துலலாம் உதவியாக இருக்காங்களோ, ஒரு பெரிய டீம். ஒவ்வொரு வாரம் ரிசோர்ஸ் பர்சன் வர்றாங்க, வர்ஷிப் டீம் வர்றாங்க. பிரியமானவர்களே, ஒரு பெரிய முயற்சி அது. கர்த்தர் மெய்யாகவே இந்த வாலிபனாளில் இயேசு வைக்கின்ற நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு சவாலாக, அவருடைய சாதனைக்கு ஏதுவாக அந்த நிகழ்ச்சி அமைய நம்ம ஜெபம் பண்ணோம். அதற்காக கிறிஸ்டல் ஜெயந்தி ஜெபிங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோகத்தாவே, இந்த மூன்றாம் நாள் ஜெப வேலைக்காய் மின்னண்டியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்ரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்களோட வாலிபர் நாள் இயேசுவை கண்டே நிகழ்ச்சிக்காகவும் மின்னண்டியோடு ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே. உண்மையாகவே கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே பார்க்கிற எங்கள் ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறதற்காகவும் நன்றி சொல்லுறோம் கர்த்தாவே. நாங்கள் கண்ட இந்த காட்சி அந்த ஆண்டு ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே, இந்த ஆண்டவர் கர்த்தாவே உலகங்களும் ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த சத்தியத்துக்கு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே தன்னை அர்ப்பணிக்க கத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஒவ்வொரு ஊழியக்காரோட சாட்சிகளை கேட்கும் போது ஆண்டவரே அப்பா எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கத்தாவே, எவ்வளவு கத்தாவே மோசமான நிலையிலிருந்தெல்லாம் கத்தாவே அவளை தூக்கி எடுத்து கத்தாவே உடைய கனமான ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறீரே சுவாமி கத்தாவே. அதை நினைக்கும் போது கத்தாவே, அதை பார்க்கும்போது கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு தாக்கத்தை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கத்தா. எங்களோட பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களோட சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை வாலிப பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே காரியத்தை கத்தற்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களோட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே உறுதுணையா இருக்க ஆண்டவரே, எங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே அதிலே கத்தாவே இன்வால்வ் ஆக கத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக ஆண்டவரே உமை உள்ளத்தின் ஆழத்தின் துமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரி இதுக்கு உறுதுணையா இருக்கிற கத்தாவே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இன்னும் கத்தாவே அதை ஆண்டவரை ஒருங்கிணைத்து கத்தாவே எடிட் பண்ணுகிற கத்தாவே, அதை கத்தாவே அந்த ஆண்டவரே அதை கத்தாவே அந்த ஒலி அமைப்பாளைய எடுக்கிற எல்லா ஆண்டவரே டானிக்காக ஆண்டவரே கத்தா எப்தாக்காக உங்க நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். விஜயராஜுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேணுமோ ராஜா எல்லாம் ஆண்டவர் திறன்பட செய்ய கத்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்னும் நல்ல ஆலோசனை கத்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உண்மையாகவே கத்தாவே இந்த ஆண்டவர் வாலிபன் நாள் இயேசுவை கண்டே நிகழ்ச்சி ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஆண்டவரே. இன்னும் கத்தாவே இது கத்த பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் கத்தாவே ஆண்டவர் கத்தாவே இதுக்கு ஆண்டவர் கத்தாவே தன்னை அர்ப்பணிக்கிறது கத்தாவே ஆண்டவரே. இதன் மூலம் அவடால் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே. கத்தாவே பெரியவர்களாக இருக்கலாம் கத்தாவே, பாலிய பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகள் ஆண்டவர் யாராக இருந்தாலும் அதை பார்க்கும் போது கத்தாவே அவளுக்குள்ளாய் கத்தாவே உம்முடைய சத்தியம் ஆண்டவர் கத்தாவே ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரே ஆண்டவர் செல்லுபடி ஆகும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தாவே. சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்கத்தை நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் அந்த சத்தியத்தை கேட்டாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளாய் கிரிய செய்யும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவேமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. நன்றியோடு சொத்திரம் இந்த வாலிப ஆண்டவர் வாலிப நாளிலே இயேசுவின் கண்ட நிகழ்ச்சியிலே பங்கு படுகிற ஒவ்வொருவரையும் கத்தில் ஒப்பு கொடுக்குற கத்தாவே ஆண்டவர். இதற்கு ஆண்டவர் படுகிற கத்தா பிரயாசங்களை கத்தர் வாக்கிய பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற கத்தாவே. இதோட பிரயாசத்தின் வலை நாங்கள் அனுபவிக்க கத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் கத்த அந்த தொழில்நுட்பங்களை கத்தாவே ஆண்டவர். எந்த விதமான கத்தாவே கோளாறுகளும் வராதபடி கத்தாவே எல்லாம் நேர்த்தியாய் செய்யப்பட ஆண்டவர்களுக்கு வேண்டிய கிருபளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஞானத்தின் ஆவியினாலே கத்தாவே அவளை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எந்த விதத்திலும் கத்தாவே எப்படிப்பட்ட தடைகள் வராதபடி கத்தாவே எல்லாம் ஆண்டவரை நேர்த்தியாய் செயல்பட என் தேவனாகிய கத்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கத்தோட ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் இனி வருகிற நாட்களில் கத்த இன்னும் அதிகமாய் கத்தாவே ஆண்டவரை செயல்பட கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர்,
கத்த நம் மூலமாக நிறைவேற்றி வருகிற எல்லா ஊழியங்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் நம்ம சபையினுடைய ஒரு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி அப்படின்னா இந்த ஊடகவியல் மூலமாக, வலை ஒளி மூலமாக, யூடியூப் மூலமாக நம்ம சபையிலிருந்து போகிற செய்திகள். அதுக்காக இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்க எடுக்கிற பிரயாசங்கள் ரொம்ப அதிகம். அவங்க ஒவ்வொருவரையும் கத்த தனித்தனியாக ஆசீர்வதிக்கணும். பிரியமானவர்களே, அதே போல் இப்போ நம்ம அதிசயம் டிவி மூலமாக நிறைய சாட்சிகள், நூற்றுக்கணக்கான சாட்சின்னு சொல்லலாம், நிறைய சாட்சிகள் கேள்விப்படுறேன். ஆர்க் டிவி, ஹெவன் டிவி போன்ற டிவியெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. கத்தரை கேட்ட பொருளாதார நிலையை நம்ம கூட்டி கொடுக்கணும். அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் அதிகம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பழைய மெசேஜஸ் விடுபட்ட மெசேஜஸ் எல்லாம் தேடி எடுத்து நம்ம ஊடகத்துறையினர் ஒவ்வொரு நாளும் அதை வெளியிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என்னுடைய ஆரம்ப நாட்கள்லேருந்து பேசின ஆடியோ கேசட், வீடியோ கேசட், சிடி அதெல்லாம் இருக்குது. முந்தைய முத்துக்களின் தலைப்பில் அந்த பொக்கிஷங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய சவால் நமக்கு முன்பாக இருக்கிறது. கத்துடைய வருகை தாமதிக்குமையானால் பிரியமல்லை, ஆயிரம் பதினாயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும். நம்முடைய யூடியூப் சேனல், நம்முடைய வெப்சைட், இப்போ நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் சமூக ஊடகங்கள், இதன் மூலமாக இன்றைக்கு மூளை முடுக்குகள், பட்டி தொட்டிகள் எல்லாவற்றிலும் இந்த சத்தியம் போய் சேரணும். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி ஒரு அம்மா பேசினாங்க. ரொம்ப குக்கிராம், சின்ன கிராமம், அவங்க நம்ம மெசேஜஸை கேட்குறேன்னு சொன்னாங்க. கதை நல்லவ எப்படி ஆகல, இன்னும் கிருபை கொடுத்து. பிரியமானவர்களே, பெரிதும் பயங்கரமான காரியங்களை செய்கிற கதை நம்முடைய ஊடகத்துறையை கொண்டு கத்துற பெரிய காரியங்களை, ஆன்லைன் வெப் மினிஸ்ட்ரி, யூடியூப் மினிஸ்ட்ரி, இன்னும் சோஷியல் மீடியாவில் உள்ள மினிஸ்ட்ரி, இதெல்லாம் கத்துற ஆசீர்வாதத்தை பெரிய காரியங்களை செய்யும்படியாக. இந்த வெள்ள பிரதர் விஜயராஜ் ஜபிப்பாங்க. நீ எல்லாரும் தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களை இதற்காக ஜபித்து கொள்ளுங்க. விஜயராஜ் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுவே இந்த வேலையில் பாவங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பாவங்கள் சபையில் ஆண்டவரே, ஆண்டவரே செயல்படுகிற ஆண்டவரே, இந்த ஊடக ஊழியத்துக்காக இந்த வேலை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பா, ஆண்டவரே இந்த சமயத்தில் ஆண்டவரே பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஆண்டவரே நீர் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீங்கள் பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். வாலண்டியர்ஸாக வேலை செய்வோம் ஆண்டவரே, பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே பா, இந்த ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே போய் சேர தேவரீர் நீர் கிருபை செய்து வருகிற அதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஊழியம் இன்னமும் ஆண்டவரே தடைபடாதபடி ஆண்டவரே இந்த ஆண்டவரே சத்தியம் எல்லா இடங்களிலும் போக ஆண்டவரே கிருபை செய்யும். அதற்காக பயன்படுத்துகிற ஆண்டவரே சாதனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எந்த பழுதும் இல்லாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே பா, இந்த யூடியூப் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே வாட்ஸ்அப் சேனலை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியம் வெளிபர தேவரீர் உதவி செய்யும். ஆண்டவரே பா, இதை பார்க்கிற ஜனங்கள் இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திலே வரணும். ஆண்டவரே கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே காதுகள், செவிகள் ஆண்டவரே திறக்கப்படணும். ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். ஆண்டவரே இந்த சத்தியம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களும் ஊற்றப்படணும். ஆண்டவரே அப்பா, உம்மை அறிகிற அறிவு ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படணும். ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். இந்த ஊடக ஊழியம் ஆண்டவரே, இந்த யூடியூப்ல வெளிவருகிற ஆண்டவரே இந்த மெசேஜ் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களும் திறக்குகிற ஆண்டவரே ஒரு திறவுகோல் ஆண்டவரே நீர். ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களும் திறந்தருளும். ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு ஆண்டவரே பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம், அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். இதில் ஆண்டவரே பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கான ஆண்டவரே எங்களுக்கான ஒரு கூலி ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கும். ஆண்டவரே நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே தடைபடாதபடி எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இது போய் சேர தேவரீர் உதவி செய்யும். இந்த ஊடக ஊழியம் ஆண்டவரே அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்னும் நாங்கள் என்னென்ன காரியங்களில இதுல மேம்படுத்த ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த காரியங்களை மேம்படுத்த தேவரீர் உதவி செய்யும். ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் இந்த ஊடக ஊழியத்தின் மூலமாக கத்தர் நமக்கு கொடுத்துருக்க அநேக திட்டங்கள்,
அவெல்லாம் செயல்படுத்த கிருபை தர வேண்டும். இன்னும் அதற்காக அர்ப்பணிப்போடு கூட பணி செய்கிறவர்கள் நிறைய பேர் தேவை. அதுக்காக அர்ப்பணிப்போடு கூட பணி செய்கிறவர்கள் நிறைய பேர் தேவைப்படுது. இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து முத்திய முத்துக்கள் ஏர்லி பேர்ல்ஸ் என்ற அந்த ப்ராஜெக்ட், நக்கெட்ஸ் என்று சொல்லுகிற ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ், அதெல்லாம் வெளிப்பெற தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம ஊழியம் தொடங்க நாள்லேருந்து பல கருத்தரங்குகள் நம்ம நடத்தியிருக்கிறோம். பல கருத்தரங்குகள், பிரியமானவர்கள், படமுயற்சி கூட்டங்கள், விசுவாசிகள் மத்தியில் பைபிள் ஸ்டடி, ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஊழிய பயிற்சி பள்ளி, வீட்டு கூட்டங்கள், கர்மேல் துனியா என்ற பத்திரிகை, கர்மேல் செய்தி மடல். பிரியமானவர்களே, இன்னும் அநேக காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய குறைகளை மன்னித்து குறைவுகளை நிறைவாக்கி, குறைகளை மன்னிக்கணும், குறைவுகளை நிறைவாக்கணும். இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற நம்முடைய மெசேஜ் எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாக ஒரு பெரிய இமெயில் கான்டாக்ட் லிஸ்ட் வச்சு அவங்களுக்கெல்லாம் இமெயில் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஊழியத்தை செய்த பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊழியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு. கரெக்டாக இன்னும் அதுக்கான உள்ள எழுப்பணும். நம்ம மெசேஜஸை டெக்ஸ்ட் மெசேஜாக எடுத்து நிறைய பேருக்கு இமெயில் பண்ணுவாங்க. நூற்றுக்கணக்கான, நான் நினைக்கிறேன் 500-600 பேருக்கு அது இமெயிலில் போகும். அந்த ஊழியங்களெல்லாம் தடைப்பட்டிருக்குது. தடைப்பட்ட ஊழியங்களை கற்று திரும்ப எடுப்பித்து கொடுக்கும்படியாக நம்ம ஜெபமும். இந்த ஊழியங்களுக்காக சிஸ்டர் ஷீபா ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உமை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ இந்த சிறிய சபையாக இருந்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மூலமாக நடக்கிற ஆண்டவரே ஊழியங்கள் அதிகம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. தகப்பனே, அது கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை செய்வதற்கு ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் ஆகட்டும், எங்கள் சபையினருக்கும் நீர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, இவ்வளோ தூரம் கர்த்தாவே எவ்வளோ ஊழியங்களை நீ நிறைவேற்ற நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த சபை மூலமாக நடந்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே அநேக காரியங்கள் தடைப்பட்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரே தொடக்கத்தில் நாங்கள் செய்த காரியங்கள் ஆண்டவரே இடையில எத்தனையோ காரியங்களால் அதெல்லாம் தடைப்பட்டிருக்கு தகப்பனே. அந்த தடைப்பட்ட எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே தொடர எங்களுக்கு எவ்வளோ கிருபை வேணுமோ அதை தாங்க ஆட்கள் பலம் மற்றும் தகப்பனே பணபலம் இன்னும் என்னென்ன தேவையோ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. விசேஷமாக அதற்காக நீங்கள் ஆட்களை எழுப்பி தாங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, பாஸ்டருக்கும் தேவையான எல்லா கிருபைகளையும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலனையும் ஆலோசனைகளையும் தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். உடைய ஞானத்தினால பாஸ்டரையும் சிஸ்டரையும் நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். அதன் மூலம் கர்த்தாவே தடைப்பட்ட ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க கிருபை தாரும் தகப்பனே. ஆட்களை நீங்கள் எழுப்புங்க கர்த்தாவே, ஆட்களை நீர் எழுப்புங்க கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, வீட்டு கூட்டங்கள் ஆண்டவரே, ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆண்டவரே, இலக்கிய பணி ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அதை எல்லாம் கர்த்தாவே தொடர் படை முயற்சி கூட்டங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நடக்க ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நீங்கள் தான் தடைகளை நீக்கிற தலகர்த்தராய் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சென்று கர்த்தாவே இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து தடைப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஜெபம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நம்ம சபையில் நிறைய ஊழியங்கள் நடக்குது. கிருபை பெற்றவர்கள் ஒரு பட்டறிவு, கல்வி அறிவு, வேத அறிவு, தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள் சிலர் இந்த ஊழியங்களுக்கு
ஒரு லீடர்ஸாக கோஆர்டினேட்டர்ஸாக சண்டே ஸ்கூலுக்காக இருக்கட்டும் சிகேசிக்காக இருக்கட்டும் நம்ம சபையில் நடைபெற ஒய் ப்ளஸ் ஃபாரம் போன்ற ஊழியங்களாக இருக்கட்டும் மற்ற செயல் திட்டங்கள் மிஷினரி ப்ராஜெக்ட் பைபிள் ப்ராஜெக்ட் இதெல்லாம் சிலர் வந்து ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து எனக்கு ஆலோசனை தந்து என்னுடைய ஆலோசனையை நிறைவேற்றி செயல்படுறாங்க அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் கடந்த ஆண்டில் மாத்திரம் நம்ம சபையில் இடத்துல 140 பேர் தன்னார்வ தொண்டர்களாக பயன்பட்டிருக்காங்க அது இந்த வருஷம் ரெட்டிப்பாகணும் விசுவாசத்தில் எல்லாருமே ஒரு திருப்பணி செய்யணும் அதனால் தன்னார்வ தொண்டர்களுக்காக பிரியமானவர்களே என்னோடு கூட தோள் கொடுத்து இந்த ஊழியத்துக்கு மிக உதவியாக இருக்கிற நம்முடைய அலுவலக பணியாளர்களுக்காக திருப்பணி ஊழிய ஒருங்கிணைப்பாளர்களுக்காக தன்னார்வ தொண்டர்களுக்காக இன்னும் அலுவலகத்தில் பணி செய்கிறவர்களுக்காக பிரதர் சாம்சன் ஜெபிப்பார் அவர்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் இயேசுவே இந்த வழியில் கர்த்தாவே சொல்லப்பட்ட குறிப்புக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே எங்களுடைய சபையிலே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிறதான அப்பா ஒருங்கிணைப்பாளர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அவர்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா தன்னார்வ தொண்டர்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே அப்பா சபையிலே ஆண்டவரே அலுவலகத்திலே உதவியாக இருக்கிற ஆண்டவரே அலுவலக பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய சபையிலே ஆண்டவரே அப்பா இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஆண்டவரே அவர்கள் மூலமாக ஆண்டவரே அப்பா நல்ல நல்ல ஆண்டவரே காரியங்களிலே ஆண்டவரே அப்பா சபையிலே நடக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே மீட்டிங்ஸ்லே இருந்து ஆண்டவரே பாஸ்டருக்கு ஆண்டவரே ஆலோசனைகளை ஆண்டவரே பகிர்ந்து கொண்டு வரைக்கும் ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு செயல்படுகிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அதே போல தன்னார்வ தொண்டர்கள் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே கடந்த ஆண்டிலே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பணியிலேயும் ஆண்டவரே அப்பா இருந்தார்கள் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இந்த ஆண்டிலும் ஆண்டவரே சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய திருப்பணியிலே ஆண்டவரே பங்குள்ளவர்களாய் இருக்க கர்த்தாவே நீர் உதவி செய்தல வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே அதே போல ஆண்டவரே அலுவலகத்திலே உதவியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அவர்களுக்கும் ஆண்டவரே வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நீ தந்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக அதிகமாக ஜெபித்து வருகிறீர்கள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை உங்கள் ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது வி நீட் யுவர் ப்ரேயர்ஸ் ஜெபிக்கிறீங்க இன்னும் பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பிரியமான இந்த வேளையில் அன்பையான சிஸ்டர் ஆனந்தி எங்களுக்காக உள்ள ஜெபத்தை முன்னெடுப்பார்கள் இணைந்து அவரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் சிஸ்டர் ஆனந்தி சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் அப்பா அந்த காலை வேலை தியானத்திற்காக நன்றி தகப்பனே இயேசப்பா சத்தியத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவரே இயேசப்பா சத்தியத்துக்கு தூணாய் இருக்கிற ஆண்டவர் எங்கள் போதகர் ஐயாவையும் அம்மாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் தகப்பனே இயேசப்பா முதிர் வயதிலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் சொன்ன தேவனே ஸ்தோத்திரம் அப்பா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க ஆண்டவரை கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே இயேசப்பா இனி வரும் சந்ததிகளுக்கு அப்பா ஆசீர்வாதமாய் நீங்கள் வைக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசப்பா அப்பா இன்னும் ஆண்டவரே இயேசப்பா அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காயுசை கட்டளையிடுங்க தகப்படி உன்னதத்திலிருந்து உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக ஆண்டவரே இயேசப்பா உற்சாகாவினால் நிரப்புவீராக ஆண்டவரே இயேசப்பா இன்னும் ஊழியத்தின் வாசல்களை அவர்களுக்கு விரிவாக்கி கொடுங்க தகப்பனை திறந்த வாசலை அவர்களுக்கு முன்பாக நீர் வைக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசப்பா இனிமேலும் அப்பா அவர்களை ஆண்டவரே நல்ல விதமாய் நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே எல்லா துதிகர மகிமை உமைக்கே செலுத்துகிறோம் எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே கர்த்தர் தந்த இந்த நல்ல ஜப வேலைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பிரியமானவர்கள் எவ்வளவா ஜபத்தில் நேரத்தை செலவிட முடியுமோ செலவிடுங்க நாளைக்கு நமக்கு திருவிருந்த ஆராதனை இருக்குது ஜபத்தோடு ஆயத்தத்தோடு வாருங்க எங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்க கர்த்தர் நல்லவர்
இப்போது நம்ம வசன தியானத்துக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. இந்த மூன்றாவது நாள் தியான கூட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உபாகமம் 11 அதிகாரத்திலிருந்து, உங்கள் நாட்கள் உங்கள் பிள்ளைகளின் நாட்கள். அதை இன்னும் ஒரு பர்சனலைஸ், தனிமைப்படுத்தும்படிக்கு எல்லா மரியாதையோட அந்த தலைப்பை, உன் நாட்களும் உன் பிள்ளைகளின் நாட்களும் என்று எடுத்திருக்கிறேன். உன் நாட்கள், உன் பிள்ளைகளின் நாட்கள் நல்லா இருக்கணும். 18 வாசிக்கிறோம், ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படி. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலேருந்து நம்ம விலகாமல் இருக்கணும். ஆசீர்வாதம், அந்த சீர் விலகக்கூடாது. நம்ம எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்திலிருந்து அவர் நம்ம விலக்கிடக்கூடாது, நிலைத்திருக்கணும். நாம் நிலைத்திருக்கணும், பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள். பிதாக்களுக்கு ஆணையிட்டார், நமக்கு நிறைவேற்றுகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறார். நமக்கு ஆணையிட்டதில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றுகிறார். சந்ததி சந்ததியாக, பரம்பரை பரம்பரையாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த 2 நம்ம பார்த்தோம். அவருடைய கண்கள் நம் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வானத்தின் மழை தண்ணீரினால், வானத்தின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பார், திருப்தி ஆக்குவார். எல்லாவற்றுக்கும் மேலே திருப்தி உள்ள வாழ்க்கை, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வேலை ஊழியம் சபை எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜனங்களில் உள்ள ஒரு பெரிய கேடு, திருப்தி இல்லை. குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை, கணவன் மேலே மனைவி மேலே ஒரு திருப்தி இல்லை, வேலையில் ஒரு திருப்தி இல்லை, அவங்க போகிற சபையை குறித்து கூட ஒரு திருப்தி இல்லாமல் இன்றைக்கு அநேக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்த ஆசீர்வாதம் நமக்கு நல்ல திருப்தி உள்ள வாழ்க்கையே கொடுப்பார். ஏ கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க 2 காரியங்களை கடந்த நாட்களில் இந்த அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். 1, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகள், கர்த்தருடைய மகத்துவம், அவருடைய பலத்த செய்கைகள், வான மண்டலங்கள், த ஒண்டர்ஸ் ஆஃப் ஹெவன். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாட்டு உண்டு, When I see the stars, the sun, moon, the mighty thunder, எல்லாம் பார்க்கும்போது How great the world. இதெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் என் தேவன், இந்த வான சேனைகளை உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள்ள வைத்திருக்க இந்த தேவன் ஏன் தேவன், என்னை எகிப்தின் இருப்பு கலவாயிலிருந்து எப்படி விடுவித்தார், பாவத்திலிருந்து எப்படி விடுவித்தார், அசுத்தத்திலிருந்து எப்படி விடுவித்தார், என்னை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார், எப்படி சிவந்த சமுத்திரத்தில் வழி பிறந்தது, எப்படி கசந்த மாறா மதுரமானது, எப்படி இந்த மன்னாவுக்கு டெய்லி கிடைச்சிது, எப்படி கோதுமை இல்லை, வாற்கோதுமை இல்லை, திராட்சை ரசம் இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை, நன்மை குறைபடாமல் எப்படி காத்தார், ஒரு பாதரட்சியின் வார் கூட அறுந்து போகலையே, வஸ்திரம் பழசாக போகலையே, எப்படி நடத்தினார், எப்படி என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாரு, சிந்திக்கணும். பூர்வகாலத்து வருஷங்களை நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா எப்போதும் கர்த்தர் செய்த செய்கைகளை தியானிக்கணும். இது என் கை உண்டாக்கின பாபிலோன்னு நினைக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவர் எனக்கு பலம் தந்தார்,
இந்த ஊழியத்தை அவர் கட்டி எழுப்பினார். அங்கே ஒரு ஊழியக்காரனாக என்னை வைத்திருக்கிறார். நான் சபையை கட்டினு சொன்ன பைத்தியக்காரத்தன். அப்படி செய்கைகளை தியானிக்கிறோம். செய்கைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய நியாயங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய சாட்சிகள், அவருடைய வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம தியானிக்கணும், மனதார ஏற்றுக்கொள்ளணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட அவளை ஏற்றுக்கொள்ளணும், இருதயத்தில் பதிக்கணும், ஆத்மாவில் பதிக்கணும், எப்பொழுது அவைகளை கை கொள்ளணும், அவைகளை கை கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வார்த்தையின்படி செய்வோமானால் போகுமிடமெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும். கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் இருக்கும். நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். பைபிளில் சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க, பவுல் சொல்லியிருக்கார், பேதர் சொல்லியிருக்கார், பைபிளில் இருக்கு. அந்த வார்த்தைக்கு நடுங்கணும், அந்த வார்த்தையை ஏற்று நிற்கக்கூடாது. அப்போ நம்ம அவரை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த அதிகாரத்திலிருந்து முதலாவது கர்த்தருடைய செயல்களை நினைக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தைகள், பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், கற்பனைகள், சாட்சிகள், இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு அவைகளை நேசித்து பிரியமாயிருந்து எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் அவைகளை கை கொள்ளணும். மூன்றாவது பிரியமானவர்களை நாம் வாசிக்கிறோம், பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம், பதினோராம் அதிகாரம் 20வது வசனம். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ப்பு நம்ம சபையிலும் கூட ஒரு ஃபாரம் வருகிற நாட்கள் நான் வைக்கிறத சொல்லியிருக்கிறேன். அதுக்குரிய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவில் உள்ள சவால்கள் இன்றைக்கு, சிக்கல்கள், அதற்கான வேத தீர்வு என்ன, பிள்ளைகளுக்கு அவை எப்படி நம்ம நடத்துகிறது. இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், அவருடைய சாட்சிகள் இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா, போதிங்க. பிள்ளைகளுக்கு இவ்வளோ நீங்கள் கருத்தாக சொல்லி கொடுங்க. இதே காரியத்தை உபாகம் ஒரே தான் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார். உபாகம் 6வது அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்று நான் கற்றலிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்தில் பதித்து வச்சுக்கோ, ஆத்மாவில் பதித்து வச்சுக்கோ. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எப்படி போதிக்கணுமா, கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இங்கே ரெண்டு காரியங்கள் பார்க்குறோம். இது கூட கல்வித்துறையில் ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன் வாங்க. ஃபார்மல் எஜுகேஷனாக ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு சிலபஸ் இருக்குது, டைம் டேபிள் இருக்குது, அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதில் நம்ம தேர் இருக்கோன்னு பார்க்குறாங்க, கருத்தாய் போதிக்கிறாங்க. நம்ம சபையிலும் கூட சண்டே ஸ்கூலில் ஒரு அகடமிக் செக்ஷன் செஷன் இருக்குது, அப்புறம் இன்ஃபார்மல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு நம்ம ஒரு செஷன் வச்சுருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது கருத்தாய் நம்ம போதிக்கிறோமா? பிரியமானவர்களே,
பொய் சொல்லக்கூடாது, கீழ்படியணும், பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அப்போ முதலாவது நான் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம மாதிரியாக இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு எப்படி மாதிரியாக இருக்க முடியும்? இப்போ கீழ்ப்படி ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க. கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழ்ப்படி, உங்கள் ஸ்கூலில் உள்ள டீச்சர் கீழ்ப்படிங்கிறீங்க. கீழ்ப்படி கீழ்ப்படின்னு ஒன்று அந்த பிள்ளை கேட்குது. ஏமா அது என்னதுமா கீழ்ப்படி, இந்த நம்ம ஸ்டெப்ஸில் இருக்குமே அந்த படியாமா கீழ்ப்படினா என்னம்மா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும், நான் எப்படி அப்பா சொன்னதெல்லாம் சேரும் பாரு, அது பேர் தான் கீழ்ப்படிதல். சொல்ல முடியுமா உங்களால்? கீழ்ப்படினா உங்கள் அப்பா அம்மா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க? உங்கள் சிலபஸில் வச்சுருக்கீங்க, வீட்டில் ஒரு சிலபஸ் போட்டிருக்கீங்க, என் பிள்ளை கீழ்ப்படுதலை சொல்லிக் கொடுக்கணும். அப்பா சொல்லி கொடுக்கார் கீழ்ப்படுதல் என்ன தெரியுமா ராஜா? பிள்ளை கேட்குது, எப்பா கீழ்ப்படுதல்னா என்னப்பா? பாருமா எங்கள் ஆஃபீஸில் 9 மணிக்கு வா, 9 மணிக்குள்ளே வாண்ணா, 9 மணிக்குள்ளே நான் நிற்கிறேன் பாருமா, அது பேர் தான் கீழ்ப்படிதல். அப்போ பெற்றோர் கீழ்ப்படுதல் செலுத்தணும். எப்படிப்பா பாஸ்டர் கீழ்ப்படினும்? பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறோம் பார்த்தியா, அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்தோன்னா அதுக்கு பேர் கீழ்ப்படிதல். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அதை மாதிரி நம்ம செய்கிறோம், செய்தால் கீழ்ப்படிதல். அப்போ இந்த கீழ்ப்படுதல்ங்கிற கான்செப்டை எப்படி சொல்லி கொடுப்பீங்க? கீழ்ப்படுதல் ஒரு கான்செப்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி கீழ்ப்படுதல், ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எப்படி நான் கீழ்ப்படுறேன் பாரு. இன்னும் கூட பெற்றோரை நான் என்கரேஜ் பண்ணுறேன், ஒரு சிலபஸ் வச்சுக்கோங்க, என்னென்னலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறீங்க. பிரியமானவர்களே, பொய் சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுங்க. எப்படி நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி எப்படி பொய் சொல்லாமல் இருக்காங்க? எது பொய்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கருத்தாய் சொல்லிக் கொடுங்க. ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் நகையினால் அலங்கரிக்கக்கூடாது? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சிறு வயதில் அவங்க நடக்க வேண்டிய வழி அவங்களுக்கு போதிங்க. அவங்க முதிர் வயது ஆகும்போது அதை விட மாட்டாங்க. கருத்தாய் போதிங்க. என்னென்னலாம் எந்த வயசுக்குள்ளே போதிக்கணும் லிஸ்ட் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலுக்கு போகிறவர்களை என்ன போதிக்கணும்? கெட்ட வார்த்தை நான் என்னன்னு சொல்லி போதிக்கணும். பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருக்க என்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும்? ஆண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருக்க என்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும்? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அந்த போதிக்கிறதுல முதல் பகுதி உங்கள் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என்ன பாரு, என்ன பார்த்து நீ கீழ்ப்படி, என்ன பார்த்து நீ நடந்துக்கோ. பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா என்ன சொல்லணும், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்று, நான் ஜெபிக்கிறது போல நீ ஜெபி, என்னை ஃபாலோ பண்ணு. என்ன பவுல் சார் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ மீ. எதில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் என்னை பின்பற்று. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்கள் போதிக்கிறது ஃபாலோ மீ. ஃபாலோ மீ, என்ன ஃபாலோ பண்ணு, என்ன ஃபாலோ பண்ணாலே நீ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிடுவேன். நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன், நீ என்ன ஃபாலோ பண்ண, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கோயிலுக்கு டைமுக்கு போகிறேன், நான் என் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுற பாரு. அப்போ என் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்கிறாங்க.
கர்த்தருடைய காரியங்களுக்காக நான் இவ்வளோ உற்சாகமாக செலவழிக்கிறேன். பாரு, இதை பார்த்து என் பிள்ளை படிக்குது. கர்த்தருடைய காரியங்களுக்காக உற்சாகமாக கொடுக்க படிக்குது. அப்பா எண்ணி எண்ணி கொடுக்குறையோ கோயிலில் காணிக்க பண்ணுமே, இந்த சரி 10 ரூபா நோட்டு இல்லை, சரி 2 பேரும் சேர்த்து இந்த 20 ரூபாய் போட்டுருங்க. பிள்ளை படிக்குது. எங்கப்பா எவ்வளோ தாராளமாக கொடுக்குறாரு, இப்படி எண்ணி எண்ணியாக கொடுக்குறாரு. 10 ரூபா போடு, 5 ரூபா போடு, 2 ரூபா போடுனா சொல்கிறாரு. பார்க்குது, எல்லாத்துக்கும் செலவழிக்கிறத விட ஊழியக்காரிங்க, ஊழியக்காரியங்க மிஷினரிக்கார் ஏதாவது செய்யணும், குட் சாமரிட்டன் ஃபண்டார் ஏதாவது செய்யணும், நம்ம சபை மெயின்டெனன்ஸாக கண்டிப்பாக நம்ம செய்யணும், மீடியாவாக நம்ம செய்யணும். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிலபஸ் வச்சு கருத்தாய் போதியுங்க. அதுக்கு முதல் ஸ்டெப் நீங்கள் மாடலாக இருங்க, நீங்கள் மாடலாக இருங்க. ரெண்டாவது, அந்த பிள்ளைகள் பார்க்கும்படி எல்லா இடங்களிலேயும் ஒரு விஷுவல் இம்பேக்ட் வசனங்களை எழுதி போடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிங்க, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக வேத வசனத்தை வாசித்து காண்பிங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், நீ முதலாவது ஒரு ஃபார்மலிட்டி கருத்தாய் போதித்து வசனத்தை உன் இருதயத்தில் ஆத்மாவில் இருதயத்தில் நல்லா என்க்ரேவ் பண்ணிவிட்டு உன் பிள்ளைகளுக்கு ஒரு சிலபஸ் கணவன் மணி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 வயசுக்குள்ளே என்ன சொல்லிக் கொடுக்கணும், 4 வயசில் என்ன சொல்லிக் கொடுக்கணும், 5 வயசில் என்ன வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்கணும், 18 வயசுக்குள்ளே வர்றதுக்குள்ளே என்னென்ன பைபிள் பிரின்சிபிள்ஸ் தெரியணும், எப்படி மற்றவங்களுக்கும் அவளுக்கும் நமக்கு ஏன் இந்த வித்தியாசங்கிறது எப்படி தெரியணும், ஏன் நம்ம பிள்ளைக்கு ஜுவல்ஸ் வேண்டாங்கிறோம், ஏன் லிப்ஸ்டிக்ஸ் வேண்டாங்கிறோம், என்ன இதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறோம், சும்மா இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் செய்யாது அப்படின்னு கண்டிக்க வேண்டாம். ஏன் சொல்லிவிடு, ஏன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்க சிறு வயதில் எளிதாக ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க தவறு செய்ய விட்டு திருத்துவதை விட தவறு செய்யும் முன்பாக அவர்களுக்கு இது சரி இது தவறு என்று சொல்லிக் கொடுப்பது எளிதானது, இது சரி இது தவறு என்று சொல்லிக் கொடுப்பது எளிதானது. எந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க எதற்காக லிப் கார்டு யூஸ் பண்ணணும், நமக்கு ஏன் லிப் கார்டு தேவையில்லை, அதில் என்ன பாய்சன் இருக்குது, இன்னும் ஆவிக்குரிய பிரகாரம் அதில் என்ன கெடுதி இருக்குது சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள். வெறும் இந்த அலங்காரத்துக்காக சொல்ல, இந்த கால தியானத்தில் இன்றைக்கு குறிப்பாக பெற்றோர் தீர்மானம் பண்ணு, என் பிள்ளைகளுக்கு நான் கருத்தாய் போதிக்கப்பேன், ஏன் என் பிள்ளைகளுடைய நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். வானம் எவ்வளவு நிலைத்திருக்கிறதோ அதே போல் என் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, நான் சொல்லிக் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு போதிப்பேன். இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்காத பெற்றோர்கள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்போம் என்று. அவைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. போதிக்கிறது மாத்திரமல்ல, டேபிள் டாக், டைனிங் டேபிள் டாக், பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்க. இன்றைக்குள்ளே ஒரு பெரிய சாபக்கேடு, பெற்றோருக்கு பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு நேரமே இல்லை. அநேக வீடுகளில் அம்மா பேசுகிற ஒரு வார்த்தை படி 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 படி, இல்லைன்னா அடி அடி அடி, எடு தடி தடி தடி, வேறு என்ன பேசுகிறீங்க, அடி தடி படி இல்லை. பிரியமானவர், உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேச நாட்களை எடுங்க. ஒரு அவுட்டிங் போங்க,
ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுங்க. பிள்ளைகளோட உட்காந்து வேல்யூஸை பேசுங்க. கருத்தாய் போதிப்பது மாத்திரமல்ல, 4 நிலைகள் அங்கே போட்டிருக்குது. உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது, வீட்டில் உட்கார கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சின்னா டிவி பார்க்கணும், ஃபோனை நோண்டணும், இல்லை படுத்துவங்கணும். பிள்ளைங்கிட்ட எங்கே பேச முடியும்? நமக்கு தான் டிவி பார்க்க வேண்டியிருக்க, கம்ப்யூட்டரில் வேலை இருக்க. வீட்டில் உட்கார்ந்துருக்கும்போது சாப்பிட ஒன்றா உட்காருங்க. உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். பிரியமான உன் பிள்ளைகள் நாட்கள், உங்கள் பிள்ளைகளின் நாட்கள், இன்னும் ஒரு தனித்தன்மையோடு அன்பாய் சொல்லுகிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை மரியாதையோடு, உன் பிள்ளைகளின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க. சத்தியத்தை குறித்து பேசுங்க. நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது மாத்திரமல்ல, வழியில் நடக்கிற போது வெளியே வாக்கிங் கூட்டு போங்க. பிள்ளைகளோட வாக்கிங் போகிறீங்களா? சிலர் நாயை கூட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க, சிலர் பேயோடு வாக்கிங் போகிறாங்க. பிள்ளைகளோட வாக்கிங் போகிறீங்களா? எங்கேயா சில குடும்பங்களை சேர்ந்து அவுட்டிங் பண்ணால் கூட இந்த அப்பா அம்மாரெலாம் ஒன்றா உட்காந்து கதைக்கிறாங்க, அம்மா அம்மாரெலாம் ஒன்றா உட்காந்து கதைக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் ஒன்றா உட்காந்து விளையாடுறாங்க, நான் அவுட்டிங் போயிட்டு வந்துட்டோங்கிறாங்க. இன்றைக்கு பெற்றோரால் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க முடியலை. வாக்கிங் போங்க உங்கள் பிள்ளைகளோடு. போகும்போது பேசிகிட்டே போங்க, ஏமா இப்படிலாம் செய்யலாமா, இப்படி செய்யக்கூடாதுமா, மற்றவங்கள மாதிரி நம்ம உடுத்தக்கூடாதுமா, நம்ம உடுத்துறது உடம்பை மறைக்கிறதுக்கு, உடம்பை காட்டுறதுக்கு இல்லாமல் பேசுங்க. அந்த பையன்கிட்ட பேசுங்க, தம்பி நம்ம இப்படிலாம் ஸ்டைல் பண்ணக்கூடாது. ஸ்டைலுங்கிறதுடைய பொருள் தெரியுமா தம்பி? நீங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறதை காட்டிலும் ஒரு வாக்கிங் போகும்போது இந்த கருத்துக்களை இந்த பிள்ளைகளோடு பேசும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிள்ளைகளோடு வாக்கிங் போங்க, வெளியே போங்க, ஒரு அவுட்டிங் போங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகள் இடையில் உள்ள சிக்கல்கள், சவால்கள், அதுக்குள்ள ஒரு தீர்வு, உங்கள் பிள்ளைகளோடு உட்காருங்க, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக வீட்டுக்கு போனால் மொபைல் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொபைல் வந்த புதிது, அப்போல்லாம் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்த உடனே அன்றைக்கு அதான் பழக்கமாக இருந்துச்சு எங்களுக்கு, மொபைலில் உடனே லேண்ட்லைனுக்கு கால் ஃபார்வேர்ட் பண்ணிடுவோம். மொபைலில் லேண்ட்லைனுக்கு கால் ஃபார்வேர்ட் பண்ணிடுவோம். அப்போல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, மொபைல் அப்படிங்கிறது நம்ம வெளியே போயிருக்கும்போது தான், ஒரு மூவில் இருக்கும்போது தான், வீட்டில் இருக்கும்போது ஃபிக்ஸட் லைன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த காலம் போயிடுச்சு. மொபைலுங்கிறது நம்ம பிரிக்க முடியாத ஒரு கம்பேனியன் போல் ஆகிடுச்சு. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக கூடுமானால் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோன்னா மொபைல் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த மொபைலுங்கிறது வெறும் ஒரு தொலைபேசி, கைபேசி என்பதை தாண்டி இன்றைக்கு அது ஒரு கேஜெட்டாக, ஒரு சாதனமாக மாறிடுச்சு. நிறைய ஆப்ஸ் இருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய நேரத்தை முற்றுமாக அது எடுத்து விடுகிறது. அதனால் பிள்ளைகளோடு உட்காந்து பேச தீர்மானிங்க, பிள்ளைகளை வெளியே கூட்டி கொண்டு போக தீர்மானிங்க. உட்கார்ந்துருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும். மூன்றாவது, இன்றைக்கு அந்த வழக்கம் சில வீடுகளில் குறைந்து இருக்கிறது, வேண்டுமானால் கூடுமானால் கூட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து குடும்ப ஜபம் பண்ணிவிட்டு பிள்ளைகளோடு படுக்க போங்க. படுக்கும்போது பிள்ளைகள்கிட்ட நல்ல ஆவிக்குரிய கதைகளை, விசுவாசத்தை பலப்படுத்துகிற கதைகளை பேசுங்க. அப்படியே நொந்து நூல் அப்படியே சோர்ந்து தூங்கிடாதீங்க. பிரியமான, இன்னும் ஒரு உளவியல் ரீதியாக சொன்னால், உங்கள் பிள்ளைகள் தூங்கின பிறகு தூங்குங்கள், உங்கள் பிள்ளைகள் எழும்புவதற்கு முன்பாக எழும்பி விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் மெழித்திருக்கும் போது நீங்கள் தூங்கி கொண்டிடாதே, கூடியதும் கிருபையை பற்றி கொள்ளுங்கள். குறிப்பாக இரவிலே படுக்க போகும்போது உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டே இருங்கள். உங்கள் பிள்ளைகள் அதை கேட்டுக்கொண்டே தூக்கட்டும்.
அந்த தூக்கம் ஆரம்பிக்கிற அந்த அரை தூக்கம் வருகிற நேரத்தில் நீங்கள் சொல்லுகிறது இன்னும் ஆழமாக பதியும். அந்த தூங்க போகிற நேரத்தில் அவங்ககிட்ட பேசிக்கிட்டுருங்க, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, ஏன் இப்படி செய்கிறோம் ஏன் இப்படி செய்யக்கூடாது, இந்த காரியங்களை அவர்களோடு கூட பேசுங்க. பிரியமானவர்களே, ஒன்றா படுங்க, ஜெபம் பண்ணிட்டு படுக்க போங்க. அவங்கவுங்க நினச்ச நேரம் அப்படியே இந்த வெட்டின மரம் சாயிறது போல் அப்படி அப்படியே போய் சாயிற பழக்கத்தை மாற்றிக்கொண்டால் நல்லது. அது மாத்திரமல்ல, எழுந்திருக்கும்போது கொடுத்து எல்லோரும் ஒன்றா எழும்புங்க. எழுந்திருக்கும்போதும் அவர்களோடு கூட பேசுங்க, இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும், கல் எழும்பிட்டோமா ஜெபம் பண்ணுப்பா, முதல்ல ஆண்டவரை தேடு, ஆண்டவரோட கூட பேசு, உன்னை ஃப்ரெஷ்னப் பண்ணிவிட்டு உட்காந்து கொஞ்சம் பைபிள் வாசி, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு, பேசுங்க, சொல்லிக் கொடுங்க. எப்படி அவங்க பிஹேவ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்கூலில் எப்படி இருக்கணும், அவங்க பணித்தளத்தில் எப்படி இருக்கணும், பேசுங்க அவங்களோடு கூட. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்னது போல் உங்கள் வீட்டிலெல்லாம் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், ஒருவேளை துணை படங்கள், இதெல்லாம் நீங்கள் வச்சு அந்த ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ளே பிள்ளைகளை வைத்திருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவள் சமாதானம் பெரிதாக இருக்கும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுற மாத்திரம் போதாது, பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆனால் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் போதாது. நீங்கள் பிள்ளைகளுக்கு ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்று, இந்த வசனத்தை கருத்தாய் போதிக்கணும், அதுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தில் பதிய வைத்துக்கொள்ளணும். உங்கள் இருதயத்தில் பதிய வைத்து பிள்ளைகளிடத்தில் கருத்தாய் பேசுங்க. ரெண்டாவது, கருத்தாய் போதிங்க. ரெண்டாவது, இந்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் பதிய வைத்து, பிரியமானவர்களை ரெண்டு காரியம் செய்யணும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் கருத்தாய் போதிங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் பேசுங்க. சத்தியத்தை குறித்து, விழுமியங்களை குறித்து, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய கற்பனைகள் என்ன, பிரமாணங்கள் என்ன, சாட்சிகள் என்ன, அவருடைய நியாயங்கள் என்ன எடுத்து சொல்லுங்கள். அவங்க விளங்கிக்கிற நிலையில் ஒரு சிலபஸ் வச்சுக்கோங்க, என் பிள்ளைக்கு இதெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே சொல்லி கொடுக்கணும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே ஏன் நீ மாத்திரம் இப்படி இருக்கிற, மற்ற பிள்ளைங்களை மாதிரி நீ ஏன் இல்லை, என் பிள்ளைக்கு தெரியணும். உன் பிள்ளை ஆண்டா நடக்க வேண்டிய வழியில் நீ அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விட்டு விலகாதிருப்பான். அப்போ கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும்னா, பிரியமானவர்களே, மூன்று காரியங்களை இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். ஒன்று, கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய செயல்கள், அதை தியானிக்கணும். கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளை நம்ம மனதார சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக கை கொள்ளணும், எப்பொழுதும் கை கொள்ளணும். மூன்றாவது, அவைகளை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவைகளை குறித்து பேசணும். நிறைவாக ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். 26 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால், திரும்பவும் அதே சொல்கிறார், அந்த ஒரு அதிகாரத்தில் எத்தனை முறை சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற அந்த வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆகையால், 32 வசனம், உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க கடவீர்கள். எத்தனை முறை திரும்ப திரும்ப 1 வசனத்திலிருந்து 32 வசனத்துக்குள்ளாக எத்தனை முறை அவர் சொல்லிட்டார். திரும்ப திரும்ப சொல்வது நமக்கு சோர்வை உண்டாக்குவதற்கல்ல, சலிப்பை உண்டாக்குவதற்கல்ல,
ஒரு மனாற்றினியாக நமக்கு அது காணப்படுவதற்கல்ல, திரும்ப திரும்ப இந்த ஒரு 32 வசனங்களை எத்தனை முறை அந்த கற்பனை ஏற்றுக்கோ, அந்த கற்பனைக்கு கீழ்ப்படி, அந்த கற்பனையின்படி நடந்த சொல்கிறார். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழி. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நாங்களுமே நன்றியோடு 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 நாங்களுமே ஸ்தோத்திருக்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய சியோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இம்மைக்கும் அருமைக்குமான சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவர், உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய மகத்துவத்தை குறித்து, உம்முடைய செயல்களை குறித்து, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அற்புதங்களை குறித்து, நாங்கள் கேட்ட சாட்சிகளை குறித்து நாங்கள் தியானிக்க சிந்திக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், நியாயங்கள், சாட்சிகள், வார்த்தைகள், அவைகளை மனதார சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள, எப்பொழுது அவைகளை கை கொள்ள, ஜாக்கிரதையாக கை கொள்ள, அவைகளின்படி நடக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கும்படி இந்த வசனங்களை எங்கள் இருதயத்தில் பதித்து, எங்கள் ஆத்மாவில் பதித்து, எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க, எங்கள் பிள்ளைகளோடு கூட அன்றைய உட்கார்ந்து பேச, பிள்ளைகளோடு ஒன்றாய் படுத்து, படுத்திருக்கும்போது பிள்ளைகளிடத்தில் பேச, எழும்பும்போது பிள்ளைகளோடு கூட பேச, எங்கள் பிள்ளைகளோடு கூட அவுட்டிங் போய் அந்த வசனங்களை நாங்கள் பேச எங்களுக்கு கிருபை தார், ஒரு விழிப்புணர்வை தார், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தார் ஐயா. ஆண்டவரே, இந்த கற்றலை நாங்கள் கை கொள்ளும்போது நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எல்லா நாளும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்க முடியும். உடைய ஊழியக்காரனாக உடைய ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் மேல் கூறி ஜெபிக்க, இந்த ஜப நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மறக்க முடியாத ஜப நாட்களாய், ஆசீர்வாதங்களை அள்ளி எடுக்கிற ஜப நாட்களாய் மாற்றித்தார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. இந்த ஒரு அதிகாரத்தை, 11 அதிகாரத்தை தியானித்திருக்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 11. நீங்களும் வீட்டில் போய் நல்லா உங்களுடைய டைம் கிடைக்கும்போது நல்லா தியானியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நாளைக்கும் ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட நம்முடைய திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.